இப்போ ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அதுல இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் என்ன பண்றேனா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இருக்கு இல்லையா அந்த சோம்பை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரியட்டும். இப்போ சோம்பு பொரிஞ்சதுக்கு நாம என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு காஞ்ச மிளகாயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்றேனா ஆனியனை ஆட் பண்ணிக்கறோம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். வதங்கனது நான் என்ன பண்றேன் பாத்தீங்கனா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் என்ன பண்றேனா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வதங்கனது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் என்ன பண்றேன் பாத்தீங்கனா டர்மரிக் பவுடர் ஆட் பண்றேன். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு salt-உம் நான் இப்பவே ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் டர்மரிக் பவுடரோ போட்டு நான் 2.5 கிராம் சிக்கன் வச்சிருந்தால அது இப்ப நான் இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோலே குக்க ஆகட்டும். பாருங்க இந்த அளவுக்கு ஜென்டலா இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு மூடி குக்க பண்ணுங்க. பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா 5 மினிட்ஸ் வந்து ஆயிலே குக்க ஆயிடுச்சு சிக்கன். இப்போ நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஜூசியா குக்க ஆகிறதுக்காக. இப்போ பாருங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆயிட்டு சிக்கன் நல்லா குக்க ஆகியிருக்கு. இந்த டைம்ல நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்ச பவுடரையும் நான் இது வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போறேன். மசாலா போட்டு ஒரு 5 செகண்ட் நம்ம வந்து mix பண்ணா போதும். இப்போ லாஸ்டா நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதல கொஞ்சமா கொத்தமல்லி அதுக்கு அப்புறமேட்டக்கா கறிவேப்பிலை நீங்க வந்து ஃப்ரை பண்ணி போடுறதனாலும் போடலாம் இல்ல இந்த ஸ்டேஜ்ல நீங்க போடுறதனாலும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் லாஸ்டா ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு லைட்டா டாஸ் பண்ணி விட்டா போதும். நம்மளுடைய pepper chicken ரெடி. இப்போ பாருங்க நம்மளுடைய pepper chicken ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஹோட்டல் டேஸ்ட விட சூப்பரா இருக்கும். நீங்க மறக்காம உங்க வீட்லயும் இந்த pepper chicken-அ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் பேஜ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you.